வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு சென்னையில இருக்கிற காசிமேடு பீச், அதாவது M4 பீச்ங்கிற இந்த காசிமேடு பீச் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த காசிமேடு M4 பீச்ங்கிறது சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவொற்றியூர் போற ரூட்ல தான் காசிமேடு மீன் மார்க்கெட் பக்கத்துல அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட NH ல இருந்து ஹைவேல இருந்து 500 மீட்டர் தூரத்துல தான் இந்த M4 பீச் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாம் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சென்னையில பெரும்பாலும் பொதுமக்கள் வந்து மெரினா, வெசன் நகர், ECR இருக்க கோவளம் பீச்சுகளை மட்டும்தான் போயிருப்பாங்க. ஆனா சென்னையில மெரினா தான் சென்னையில அடையாளம். இங்கு மட்டும்தான் பெரும்பாலான பொதுமக்கள் வந்து தங்கள் நேரத்தை செலவிட வருவாங்க. ஆனா சென்னையில பலரும் பயன்படுத்தாத கடற்கரைகள் பல இருக்கு. அந்த கடற்கரை தான் இந்த M4 பீச்சுங்கிறது ஒண்ணு. அந்த கடற்கரையை வந்து மீனவர்களால் மட்டும்தான் பயன்படுத்த வருது. அந்த வகையில வட சென்னையில இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னா இந்த காசிமேடு பக்கத்துல இருக்கிற காசிமேடு M4 பீச். இங்க வந்து இந்த காசிமேடு பீச்சை வந்து மக்கள் வந்து அதிகமா பயன்படுத்துவது கிடையாது. இந்த M4 பீச் நம்மளுக்கு காலையிலயும் சாயந்தரமும் நேரத்தை செலவிடுறதுக்கு ஒரு அருமையான இடம் கூட சொல்லலாம். அது போக இந்த பீச் பாத்தீங்கன்னா வெட்டிங் போட்டோகிராஃபுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். அது போக நம்ம யூடியூப் வர இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறதுக்கும் ஒரு சூப்பரான பிளேஸும் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த பீச்சை நம்ம படத்துல அடிக்கடி பார்ப்போம். உங்களுக்கே தெரியும் இதனுடைய தோற்றமும் இதனுடைய சிறப்பும் பார்த்திருப்பீங்க. இந்த பீச்சை நம்ம அடிக்கடி ஒரு சில படங்கள்ல, ஒரு சில ஃபைட் சீன் மற்றும் ஒரு சில காட்சிகள்ல நம்ம அநேகமா பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பீச் ஒரு சூப்பரான இடம். ஏன்னா இந்த பீச்ல நம்ம தொலைவில் இருந்து, அதாவது அருகில இருந்து கப்பல்களையும் படகுகளையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அருகில போய் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் கூட. ஏன்னா அது பக்கத்துல நம்ம செல்ஃபியும் எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான பீச். காலையில ஒரு 7 மணில இருந்து 10 மணிக்குள்ள வந்தா ஒரு அருமையான பிளேஸ். சாயந்தரம் 6 மணிக்கு மேல இங்க அலவுட் கிடையாது. காலையில வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சூரிய அஸ்தமனத்தை பார்க்கலாம். அதே மாதிரி சாயந்தரம் போனோம் அப்படின்னு சொன்னா சூரியன் மறையிறது பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது ஒரு இங்க இருந்து பார்க்கும்போது கடல் அலையில ஒரு சூப்பராகவே ரசிக்கலாம். ஒரு சிறந்த பிளேஸ் கூட சொல்லுவேன். அது போக கப்பலை வந்து நம்ம அருகிலேயே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். வெட்டிங் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வீடியோஸுக்கு வந்து ஒரு ரீல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.